இடுப்பு வலி அப்படின்றது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது. அப்படின்னாலும் அதிகம் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள். சோ வலினா என்னன்னு தெரியாத பெண்கள் கூட அவங்களுடைய பிரசவ டயத்துல இருந்து அந்த இடுப்பு வலியை அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படின்னும் போது ஒரு சிலருக்கு பிரசவத்தோட அந்த இடுப்பு வலி வந்து முடிஞ்சிடும். சோ ஒரு சிலருக்கு இப்ப எல்லாருமே வந்து சிசேரியன் அப்படின்றதுனால பரவலா வந்து இந்த முதுகு தண்டுக்கு பக்கத்துல போடக்கூடிய ஊசி வந்து அவங்களுக்கு இடுப்பு வலிக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு காரணமா அமையுது. சோ அப்ப அந்த இடுப்பு வலிகள்னால லைஃப் லாங்கா ப்ராப்ளத்துல இருக்கவங்களுக்கு எந்த எண்ணெய் சிறந்தது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, பெண்கள் வந்து இப்ப ஐடில வேலை பார்த்தாலும் சரி உட்காந்தே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கவங்க, சோ அவங்களுக்கு வந்து அதிகமா வந்து இந்த இடுப்பு எலும்புகள் கிட்ட வந்து வலிகள் இருக்கும். இடுப்ப சுத்தியே வந்து பெரும்பாலும் வலிகள் இருக்கும். அவங்களுக்கு வந்து லைஃப் லாங்கா இந்த வலிகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சோ அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரு வலி நிவாரணியா இருக்கக்கூடியதுதான் இந்த எண்ணெய். சோ பெண்களுக்கு மட்டும் இல்ல, வயது முதிர்வு காரணமாக வரக்கூடிய இடுப்பு வலிகள், அப்புறம் ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா ஐடில வேலை பார்த்தாலும் சரி டிரைவர்ஸ், பஸ் டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ், சேல்ஸ்மேன் இவங்க எல்லாம் வந்து நீண்ட தூரம் வந்து பயணிக்க வேண்டியிருக்கும். சோ ஒரே இடத்துல அமர்ந்தபடி சோ அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து இடுப்பு வலி, கழுத்து வலி இதெல்லாம் வந்து நார்மலா வரக்கூடிய வலிகள் தான். அந்த வலிகளை போக்குறதுக்கு இந்த எண்ணெய் வந்து சிறந்ததா இருக்கும். சில பேர் பார்த்தாங்கன்னா நல்லா நிக்க மாட்டாங்க, நல்லா உட்கார மாட்டாங்க, அதாவது முதுகு தண்டை வளைச்ச மாதிரி இப்படி உட்காந்துருப்பாங்க, இப்படி உட்காந்துருப்பாங்க, இப்படி உட்காந்துருப்பாங்க. சோ இந்த மாதிரி சிட்டிங் பொசிஷன் வந்து சரியா இல்லாதவங்களுக்கு இந்த இடுப்பு வலிகள் வந்து வரும். சோ அவங்களுக்கும் இந்த எண்ணெய் வந்து ஒரு சிறந்த வலி நிவாரணியா இருக்கும். ஒரு சில பேர் சின்ன வயசுல கீழே விழுந்திருப்பாங்க, சோ அது வந்து சின்ன வயசுல வந்து நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஒரு 35-40 வயதை வந்து தாண்டும் போது அவங்களுக்கு அந்த இடுப்பு வலிகள் வந்து வர ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா சின்ன வயசுல அவங்க கீழே விழுந்தது எலும்புல அடிபட்டது வந்து பிற்காலத்துலதான் வந்து அவங்களுக்கு அந்த வலிகள் வந்து தெரியும். சோ அப்போ வந்து அந்த இடுப்பு வலிகள்னால பெரும் அவஸ்தைக்குள்ளாவாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சிறந்த வீடியோவா இருக்கும். அப்புறம் இந்த L3 L4 சொல்லுவோம், சோ அந்த ப்ராப்ளம் டிஸ்க் லைட்டா விலகி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேன் எடுத்து பாக்குறவங்களுக்கு ஒரு சிலர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு வர்றதுனால உங்க டிஸ்க் வந்து சரியா கரெக்டா சிட்டிங் பொசிஷன்ல உட்காரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் ஒரு ப்ராப்ளம் இடுப்பு வலி வர்றதுக்கு, இந்த மலச்சிக்கலை வந்து சரி பண்ணிட்டீங்கன்னா இடுப்பு வலிகள்ல வந்து நீங்க தப்பிக்கலாம். சோ இதெல்லாம் இடுப்பு வலிகள் வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு காரணமா இருக்கு. சோ இதுக்கு எல்லா வலிகளுக்கும் எந்த எண்ணெய் சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இழுப்ப எண்ணெய். இழுப்ப மரத்துல இருந்து தயார் பண்ணக்கூடிய எண்ணெய் தான் இழுப்ப எண்ணெய். இழுப்ப மரத்துல இருக்க இலை, பூ, வேர், பட்டை எல்லாமே வந்து மருத்துவத்தன்மை கொண்டது. அந்த மரத்துல இருந்து தயாரிக்கப்பட்ட இந்த இழுப்ப எண்ணெய் தான் உங்களுக்கு இடுப்பு வலியை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான எண்ணெய் அப்படின்னு சொல்லலாம். இடுப்பு வலினால இழுப்ப எண்ணெய் அப்படின்றத யாபகம் வச்சுக்கோங்க. சோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இழுப்ப எண்ணெய் அப்படின்றது, ஏன்னா எல்லா கடைகள்லயும் அது கிடைக்காது. பெரிய ஆயில் ஸ்டோர்ல எல்லா எண்ணெயும் இருக்கக்கூடிய ஆயில் ஸ்டோர்ல இந்த இழுப்ப எண்ணெய் வந்து கிடைக்கும். இந்த இழுப்ப எண்ணெயை வந்து ஒரு 100-200 ml வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்துட்டு இதை வந்து அப்படியே அப்ளை பண்ணலாம். லைட்டா வந்து சூடு பண்ணிட்டு அந்த எண்ணெயை அப்படியே உங்க இடுப்பு பகுதிகளில் வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு வரலாம். அது அப்ளை பண்ண ஒரு 3-4 நாள்லயே உங்களுக்கு வலிகள் வந்து படிப்படியா குறையறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். சோ அந்த அளவுக்கு இழுப்பு எண்ணெய்க்கு வந்து இந்த இடுப்பு வலியை குறைக்கிறதுக்கான பவர் வந்து அதுல இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இப்ப நான் சொல்ற மெத்தட ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இடுப்பு வலி வந்து டோட்டலா குறையறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா தோசைக்கு இட்லிக்கெல்லாம் ஊத்துவீங்க இல்லையா, உளுந்த மாவு, உளுந்து அரைப்பீங்க இல்லையா, அந்த உளுந்த மாவும் இந்த இழுப்பு எண்ணெயும் தேவை. சோ இதை இப்ப எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். இப்ப ஒரு கிண்ணத்துல வந்து நான் உளுந்த மாவும் இழுப்ப எண்ணெயும் எடுத்திருக்கேன். சோ இதுல இருக்க பிராண்ட மென்ஷன் பண்ணாதீங்க, இழுப்ப எண்ணெய்க்காக நான் எடுத்திருக்கேன். சோ ஏதோ ஒரு பிராண்ட்ல நீங்க வந்து இழுப்ப எண்ணெய் வந்து வாங்கிக்கலாம். சோ இழுப்ப எண்ணெய் இப்ப வந்து மாவு. இப்ப நான் என்ன செஞ்சு காமிக்க போறேன் அப்படின்றத கரெக்டா பாத்துக்கோங்க. இப்ப உங்களுக்கு இடுப்புல வலி இருக்கும் இல்லையா, சோ அந்த டயத்துல என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி உளுந்த மாவை நான் எக்ஸாம்பிளுக்கு கையில செஞ்சு காமிக்கிறேன், அதை நீங்க வந்து இடுப்புல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உளுந்த மாவை இதுதான் வந்து முதுகு தண்டுன்னு வச்சுக்கோங்க, எனக்குள்ள இப்ப இடுப்பு இருக்கு அப்படின்னா இந்த இடுப்பை சுத்தி இந்த மாவை வந்து அப்ளை பண்ணிருங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் வலி இருக்கோ, மூட்டு பகுதியில வலி இருந்தாலும் இது கேட்கும், இடுப்பை சுத்தி வலி இருந்தாலும் கேட்கும், கைகால வலி இருந்தாலும் கேட்கும், எந்தெந்த இடத்துல எல்லாம் ஜாயின் பெயின் இருக்கோ அங்கேயும் யூஸ் பண்ணலாம். இழுப்ப எண்ணெய்க்கு வந்து வலி நிவாரணி அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி இப்ப வந்து இடுப்ப சுத்தி இப்ப வந்து உளுந்த மாவு வந்து அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு சில நிமிடங்கள் வந்து காயட்டும், அந்த ஈரப்பதம் எல்லாம் போகும் இல்லையா. சோ அப்படி போகவுமே ஒரு ஸ்பூன் எடுத்து இழுப்ப எண்ணெய் எடுத்து இதுல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க.
அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இதுல இருக்க மாவுல இருக்க ஈரத்தன்மை போகவுமே நீங்க எண்ணெயை விடவும் அந்த எண்ணெயை வந்து அப்படியே அந்த மாவு வந்து உறிஞ்சிக்கிடும். அந்த உறிஞ்ச எண்ணெய் வந்து உங்களுக்கு இந்த இடுப்பை சுத்தி வந்து கரெக்டா வந்து அப்ளை ஆகும். அப்படி அப்ளை ஆகும்போது உங்களுக்கு இடுப்பை சுத்தி இருக்க வலியை குறைக்கிறதுக்கு இந்த இழுப்பெண்ணெய் வந்து சூப்பரா ஹெல்ப் பண்ணும். இதுதான் வந்து மெத்தட். நீங்க துணியில முக்கி கட்டுறது அதெல்லாமே வேண்டாம். இந்த மாதிரி உளுந்த மாவு எடுத்துக்கோங்க, அதனுடைய ஈரப்பதம் காயவும் நீங்க வந்து இழுப்பெண்ணெய் அது மேல வந்து அப்படியே சுத்தி விட்டுருங்க. சோ அப்படின்னும் போது அந்த மாவு வந்து இந்த எண்ணெயை உறிஞ்சிட்டு உங்களுக்கு ஒரு அற்புத வலி நிவாரணியா செயல்பட உதவும். சரி ஓகே, இதை நீங்க எப்ப ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, வலி இருக்க டயத்துல தொடர்ந்து ஒரு 10-15 நாட்கள் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு படிப்படியா வலிகள் குறையிறது உங்களால ஃபீல் பண்ணி டோட்டலா வந்து வலிகளை குறைக்க உதவும். சோ யாரும் கேப் விட்டு வந்து பண்ண வேண்டாம். இன்னொன்னு, இந்த சொறி, சிறங்கு, படர்தாமரை, நாள்பட்ட ஸ்கின் டிசீஸ்ல இருக்கவங்க இந்த எண்ணெயை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோ அவங்க மட்டும் இதை வந்து செய்ய வேணாம், தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மத்தபடி எல்லாருமே வந்து இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணலாம். இடுப்பு வலிகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த எண்ணெயா இருக்கும். இந்த வீடியோல இடுப்பு வலிகள் வர்றதுக்கான காரணங்களும், யார் யாருக்கெல்லாம் வரும், சோ எப்படி வந்து இந்த இடுப்பு வலியில இருந்து நம்ம தப்பிக்கலாம், எந்த எண்ணெய் சிறந்தது அப்படின்றத பார்த்தோம். சோ இது போன்ற பல நோய்களுக்கு உங்களுக்கு எதுவும் மருத்துவ தகவல்கள் தெரிந்தால் என்னோட வந்து ஷேர் பண்ணுங்க. நான் தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன். நிறைய பேத்துக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா அமையறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். இந்த வீடியோல உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் மூலமா தெரிவிங்க. மேலும் ஒரு நல்ல தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன், நெக்ஸ்ட் டே 360.